ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் தினம் ஒரு ஆண்மை தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகனு பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஆண்குறி நல்லா விரைப்புத்தன்மையோடு இருந்திருக்கும் சில நாட்கள் ஆனதுக்கு பிறகு அந்த ஆண்குறியினுடைய அந்த நீளமும் அகலமும் குறைந்திருக்கும் அதாவது சுருங்கி போய் ஆண்கூறியின் விரைப்புத்தன்மை இல்லாமல் ஆண்குறி விரைப்புத்தன்மையை அடையாமல் படிக்க இருக்கும் அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு இரத்த ஓட்டங்கள் சீராக இல்லாமல் இருந்தாலே ஆண்குறி முழுமையான விரைப்புத்தன்மை அடையாமல் சுருங்கி போய் காணப்படும் இந்த மாதிரி பிரச்சனையை ஒரு பத்தே நாட்களில் நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய அற்புதமான ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிப்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க இந்த மருத்துவத்தை நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இதற்காக முதல்ல நம்ம எடுத்துருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறிது துண்டளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கிறோம் அதாவது தோல் நீக்கி எடுத்துருக்குறோம் இஞ்சியை பொறுத்த வரைக்கும் தோல் நீக்கி தான் பயன்படுத்தணும் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த இஞ்சியை நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க இப்போ பாருங்கள் அரைச்சி இதில் இருக்கக்கூடிய அந்த விழுதல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சாராக பிழிஞ்சி எடுத்திருக்கிறோம் அதுக்கு பிறகு சிறிய சைஸ் அளவுக்கு பீட்ரூட் கிழங்கு எடுத்துருக்குறோம் இதையும் பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க இது நம்ம தண்ணி சேர்க்க தேவையே இல்லை ஏன்னா இது நீர்ச்சத்து அதிகமான உள்ள ஒரு காய்கறி அதனால் இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை இதையும் அரைச்சி இப்போ புளிஞ்சி சாறு எடுத்து வச்சிருக்கிறோம் அதுக்கு பிறகு நம்ம எடுத்துருக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா அமுக்குராங்கிழங்கு பொடி இந்த அமுக்குராங்கிழங்கு பொடினாவே அனைவருக்கும் ஆண்மையை அதிகரிக்கக்கூடியது உடலில் உள்ள நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது உடலுக்கு நல்ல ஒரு சக்தியை தரக்கூடியதுன்னு சொல்லி அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான் இதை நம்ம எப்போ சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா காலை வெறு வயிற்றில் அதாவது காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு வெறு வயிற்றில் சாப்பிட்ணும் எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த இஞ்சி சேர சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுருங்க சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கக்கூடிய பீட்ரூட் கிழங்கு ஜூஸை எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அமுக்குரங்கலங்கு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க இத சாப்பிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே சாப்பிடாம இருக்கணும் அதாவது உணவு சாப்பிடாத இருக்கணும் இப்படி ஒரு மணி நேரம் கழித்து நீங்க அதுக்கு பிறகு காலை உணவை நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க ஒரு பத்து நாளைக்கு நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே ரொம்ப சுருங்கி சுருங்கிபிருக்கூடிய ஆண்குறிக்கோட தன்மையடைந்து முழுமையான விரைப்புத்தன்மையோடு ஆண்குறி இருக்கும் அதாவது ஆண்குறி பழைய நிலைமைக்கு வந்துவிடும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மருத்துவம் கட்டாயம் நீங்கள் செய்து பயன்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நோயுள்ளவர்கள் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி நோயின்றி வாழ வாழ்த்துகிறேன்